ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்டில் கிட்ஸுங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் தாங்க இந்த ப்ளூ பிளானட். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, ஈரோடு கும்மலாங்குட்டையில் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இங்கே வந்து இன்டோர் கேம்ஸ் வந்து குழந்தைங்களுக்காக நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வீடு தாங்க, அது வந்து சூப்பராக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஃபன் கேம்ஸ் நிறையா இருக்குது, குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய கேம்ஸ் வந்து நிறையா இருக்குது. அது பேரண்ட்ஸோடு சேர்ந்து வந்து அவங்க என்ஜாய் பண்ணலாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இந்த கேம்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்க வந்து கேம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டைமிங் கார்டு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மணி பே பண்ணிக்கலாம். ரொம்ப இப்போ 1 இயர், 2 இயர்ஸ் பேபி, 3 இயர்ஸ் பேபிலாம் இருந்தால் அவங்களுக்கு ஒரு சைடு வந்து இந்த சைடு வந்து அந்த பால்ஸ் எல்லாம் போடுற மாதிரி கேம்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாம் நம்ம கம்ப்யூட்டர் கேம்ஸில் உட்காந்து விளையாடலாங்க, அதாவது கார் ரேசிங் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். அது இல்லாமல் டேபிள் டென்னிஸ் எல்லாம் கூட இருக்குது. சின்ன சின்னதாக சின்ன சின்ன ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய கேம்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து இருக்குங்க. இப்போ பாருங்க, குழந்தைங்க வந்து அவங்க உள்ளே இருக்கிறவங்களே வந்து நம்மளுக்கு டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. நாம் உள்ளே போக வேண்டியதில் நம்ம வெளியிருந்தே குழந்தைங்கள பார்த்து ரசிக்கலாங்க. இப்போ ஒவ்வொன்றும் நம்ம அப்படி தான் நாங்கள் வந்து பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துருந்தோம். அவங்களாவே அவங்க என்ஜாய் பண்ணி குழந்தைங்களோட குழந்தைங்களா அவங்க மிங்கிள் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளேஸுங்க. இப்போ ஒவ்வொரு கேம்ஸும் வந்து இங்கே எல்லாம் எழுதி போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டமும் நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கு நல்ல பிராண்டட் ஐட்டமாக தான், சூப்பரான ஒரு நல்ல நல்ல கம்பெனி ஐட்டமாக தான் வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொன்றா வந்து தனித்தனியாக வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கிறேன். குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ, பெரியவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து குழந்தைங்களோட குழந்தைங்களாம் வந்து இங்கே அவ்வளோ சூப்பராக ஒரு என்ஜாய்மெண்ட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வீக்கெண்டோ வீக் டேஸில் கூட நீங்கள் வரலாங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா தனித்தனியாக கவர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேங்க. இப்போ எங்கள் வீட்டு குட்டீஸை நாங்கள் கூட்டிகிட்டு வந்து தான் அவங்க தான் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை தான் நான் வந்து வீடியோ எடுத்துட்ருக்கிறேன். இதே ஒவ்வொன்றா வந்து நம்ம ஃபில் பண்ணி பாலை ஃபில் பண்ணி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அவங்களாவே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது பார்க்குறக்கே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து விளையாடுறப்ப இன்னும் அவங்க வந்து ஜாஸ்தி என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ எல்லா குழந்தைங்களும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா மிங்கிளாகி விளையாடுதுங்க. அதை பார்க்குறப்ப நம்மளுக்கே பெருமையாக இருக்குது. இப்போ ஒரு சைடு வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்க. ரொம்ப குட்டீஸ் எல்லாம் இந்த மாதிரி பால் கேமுக்கு வந்துடுறாங்க, அதாவது சர்க்கிள் அந்த மாதிரி அதுக்காக வந்துடுறாங்க. இப்போ எங்கள் வீட்டு குழந்தைங்களாம் இந்த சைடு தான் இருந்தாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மணியும் இந்த டைமும் டைமிங் அவங்க செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. 1/2 ஹவர் இருந்தாலும் சரி, 1 ஹவருக்கு தகுந்த மாதிரி நம்ம பே பண்ணி அதுக்குண்டான கார்டை நம்ம வாங்கி வச்சுக்கலாங்க. அந்த கார்டு வந்து 6 மந்த்ஸுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாதியிலேயே நம்ம போயிட்டால் கூட திரும்ப அதுக்கு டைமிங் தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது மாதிரி தான் பாருங்கள், எல்லா குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போனோம், ஒரு 7:30 ரேஞ்சில் தான் போனோம். ஆனால் அவ்வளோ அருமையாக அங்கேயும் அந்த டைம்லேயும் நல்லா ரஷ் இருந்தது. இன்னும் சண்டேலாம் வந்து நாங்கள் சாட்டர்டே போனோங்க, சண்டே வந்தால் கூட நல்லா ரஷ் இருக்கும். வீக் டேஸில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ பாருங்க, எல்லாம் கூப்பிட்டு வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க.